வணக்கம். நாதசின் செய்திகள் என்று வழங்குவதற்காக நான் திருவேங்கடம். சுதந்திர தினத்தை முன்னிட்டு பிரதமர் மோடி வீடுகள் தோறும் தேசிய கொடி இயக்கத்தின் ஒரு பகுதியாக மக்களும் தங்களது சமூக வலைதள கணக்குகளின் முகப்பு படங்களை தேசிய கொடியாக மாற்ற வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் ட்விட்டரில் வெளியிட்டுள்ள பதிவில், வீடுகள் தோறும் தேசிய கொடி இயக்கத்தின் உணர்வோடு நமது சமூக வலைதள கணக்குகளின் முகப்பு பக்கத்தை தேசிய கொடியாக மாற்றி நமது அன்புக்குரிய நாட்டுக்கும் நமக்கும் இடையிலான பிணைப்பை ஆழப்படுத்தும் இந்த முயற்சிக்கு ஆதரவளிப்போம் என குறிப்பிட்டுள்ளார். காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் கூறியிருப்பதாவது, கொள்ளைகளும் வெற்று வாக்குறுதிகளும் நாட்டை ஆரோக்கியமற்றதாகிவிட்டன. பிரதமர் மோடியின் ஒவ்வொரு வார்த்தையிலும் பொய்தான் உள்ளது. அதிகமான எய்ம்ஸ் மருத்துவமனைகளை கட்டியதாக பாஜக அரசு சொல்லிக் கொள்கிறது. அதே சமயத்தில் எய்ம்ஸ் மருத்துவமனைகளில் டாக்டர் மற்றும் ஊழியர்கள் பற்றாக்குறை நிலவுகிறது. 19 எய்ம்ஸ் மருத்துவமனைகளில் டாக்டர் ஊழியர் பற்றாக்குறை இருப்பதாக ஒரு பத்திரிகை செய்தி வெளியிட்டுள்ளது. ஆயுஷ்மான் பாரத் சுகாதார திட்டத்தில் ஊழல் நடக்கிறது. நாட்டின் சுகாதார கட்டமைப்பை நோயாளியாக மோடி அரசு ஆக்கிவிட்டது. தற்போது மக்கள் விழிப்படைந்து விட்டனர். உங்கள் வஞ்சகத்தை புரிந்து கொண்டனர். உங்கள் ஆட்சியை வழி அனுப்ப வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று காட்டமாக பதிவிட்டுள்ளார். கார்கேவின் இந்த கருத்துக்கு தற்போது மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா பதிலடி கொடுத்துள்ளார். அதில் அவர் கூறியிருப்பதாவது, காங்கிரசின் 50 கால ஆட்சியில் ஒரே ஒரு எய்ம்ஸ் மட்டுமே திறக்கப்பட்டது. வாஜ்பாய் ஆட்சி காலத்தில் 6 எய்ம்ஸ் மருத்துவமனைகள் திறக்கப்பட்டன. ஆனால் மோடி ஆட்சியில் 15 புதிய எய்ம்ஸ் மருத்துவமனைகள் திறக்கப்பட்டுள்ளன. புதிய துறைகள் தொடங்கப்படும் போது எய்ம்ஸின் தேவைக்கேற்ப பல கட்டங்களாக ஆள் தேர்வு நடக்கிறது. வேலைவாய்ப்பு மேலா மூலம் 500,000 பணி நியமன கடிதங்களை பிரதமர் மோடி வழங்கியிருக்கிறார். தகுதி அடிப்படையில் அவர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். ஆனால் சுகாதாரத்துறையில் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசின் எந்த சாதனையாவது சொல்ல முடியுமா? அந்த ஆட்சியின் தோல்விகளை நாடு நன்றாக புரிந்து கொண்டுள்ளது என்று பதிலடி கொடுத்துள்ளார். தமிழக முதல்வர் ஸ்டாலின் இன்று அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் கூறியிருப்பதாவது, நீட் தேர்வுக்கு படித்து வந்த மாணவர் ஜெகதீஸ்வரன் தற்கொலை செய்து கொண்டதை அறிந்து அதிர்ச்சி அடைந்தேன். அவரது குடும்பத்துக்கு எப்படி ஆறுதல் சொல்வது என்று நினைத்துக் கொண்டிருந்த நிலையில் ஜெகதீஸ்வரனின் தந்தை செல்வசேகரும் மறுநாள் தற்கொலை செய்து கொண்டுள்ளார். ஜெகதீஸ்வரன் குடும்பத்துக்கும் உறவினருக்கும் நண்பர்களுக்கும் என்ன சொல்லி ஆறுதல் கூறுவது என தெரியவில்லை. எந்த சூழலிலும் உயிரை மாய்த்துக் கொள்ளும் முடிவை எந்த மாணவரும் எப்போதும் எடுக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் உயர்வுக்கு தடை கல்லாக இருக்கும் நீட் தேர்வு முறையை நிச்சயம் நீக்க முடியும். அதற்கான சட்ட ரீதியான முயற்சியில்தான் தமிழ்நாடு அரசு தீவிரமாக செயல்பட்டு வருகிறது என்று குறிப்பிட்டுள்ளார். மேலும் அதில், ஆளுநர் மாளிகையில் உட்கார்ந்து கொண்டு ஆளுநர் நாள்தோறும் மாணவர்களை வரவழைத்து கோச்சிங் சென்டரை போல பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார். அவரிடம் நேருக்கு நேராகவே சேலம் மாணவி ஒருவரின் தந்தை கேள்வி கேட்டார். அதற்கு ஆளுநரால் பதிலளிக்க முடியவில்லை. நீட் விலக்கு மசோதாவுக்கு நான் கையெழுத்து போட மாட்டேன் என்று ஆளுநர் சொல்லியிருப்பதை பார்த்தால் அவரது அறியாமைதான் தெரிகிறது. அவரது கையெழுத்துக்காக இந்த மசோதா காத்திருக்கவில்லை. அது குடியரசுத் தலைவரிடம்தான் நிற்கிறது. இந்த சட்டத்தை பொறுத்தவரையில் அவருக்கு எந்த அதிகாரமும் இல்லை. ஏதோ அதிகாரம் இருப்பதைப் போல அவர் காற்றில் கம்பு சுற்றி கொண்டிருக்கிறார். ஜெகதீஸ்வரன் போன்ற எத்தனை உயிர்கள் பலியானாலும் ஆளுநர் ஆர் என் ரவி போன்றவர்களின் இதயம் கரையப் போவதில்லை. இப்படிப்பட்ட கல்மனசுக்காரர்களின் காலத்தில் மனித உயிர்களுக்கு மதிப்பு இல்லை என உருக்கமாக கூறியுள்ளார். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை என் மக்கள் யாத்திரையின் 15வது நாளாக ஸ்ரீவைகுண்டத்தில் நடைப்பயணம் மேற்கொண்டார். அப்போது அவர் மக்கள் மத்தியில் பேசுகையில், திமுக ஆட்சிக்கு வந்த 2 ஆண்டுகளில் மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி சட்டத்திற்கு விரோதமாக 96,000 கோடி ரூபாய் சம்பாதித்து புழல் சிறையில் உள்ளார். கர்நாடகாவில் பாஜக ஆட்சியில் இருக்கும் போது காவிரியில் தண்ணீர் பிரச்சனை இருந்ததில்லை. ஆனால் திமுகவுடன் கூட்டணியில் இருக்கும் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தும் தண்ணீர் பெற முடியவில்லை என சாடினார். திருப்பதி மலைக்கு பாத யாத்திரையாக சென்ற சிறுமி ஒருவரை கடந்த ஆகஸ்ட் 11 சிறுத்தை தாக்கியது. இதில் சிறுமி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இந்த சம்பவம் திருப்பதி பக்தர்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தற்போது திருப்பதி வனப்பகுதியில் சிறுத்தை புலிகளின் நடமாட்டம் சமீப காலத்தில் அதிகரித்துள்ளன. இதனால் வனப்பகுதியில் பாத யாத்திரை செல்வோருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுகிறது. குறிப்பாக சிறுவர்களை சிறுத்தைகள் இழுத்துச் செல்லும் சம்பவங்கள் அடுத்தடுத்து அரங்கேறி வருகின்றன. இதனால் பாதுகாப்பு கருதி திருமலை பகுதியில் 15 வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் பாத யாத்திரை செல்ல தேவஸ்தானம் தடை விதித்துள்ளது. மேலும் திருமலையில் காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை மட்டுமே
இருசக்கர வாகனங்கள் அனுமதிக்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தானில் கடுமையான பொருளாதார நெருக்கடி காரணமாக அங்குள்ள மக்களுக்கு தேவையான மருந்து, உணவு, எரிபொருள் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்ந்துள்ளது. இந்த நிதி நெருக்கடியை சமாளிக்க பாகிஸ்தானுக்கு சர்வதேச நாணய நிதியம் $3 பில்லியன் கடனுதவி வழங்க சம்மதம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக பாகிஸ்தான் மருந்து ஒழுங்குமுறை ஆணையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இறக்குமதி கொள்கையான 2022 கீழ் இந்தியாவிலிருந்து உயிர் காக்கும் முக்கிய மருந்துகளை இறக்குமதி செய்ய அனுமதி வழங்கப்படுகிறது. இதையடுத்து இந்தியாவிலிருந்து புற்றுநோய் எதிர்ப்பு மருந்துகள் மற்றும் தடுப்பூசிகள் உள்ளிட்ட அத்தியாவசிய மருந்துகளை மருத்துவமனைகள் அல்லது பொதுமக்கள் கொள்முதல் செய்வதற்கு இனி எந்த தடையும் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. காற்றின் வேக மாறுபாடு காரணமாக அடுத்த 24 மணி நேரத்திற்கு சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்தது. அதன்படி செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. மேலும் இயல்பு நிலையை விட 6% அதிகமாக மழை பதிவாகியுள்ளது. நடிகர் ரஜினிகாந்தின் ஜெயிலர் திரைப்படத்தின் முதல் 4 வசூல் குறித்த தகவல் வெளியாகியுள்ளது. நெல்சன் இயக்கத்தில் நடிகர் ரஜினிகாந்த் நடித்த ஜெயிலர் திரைப்படம் கடந்த August 10 திரையரங்குகளில் வெளியானது. உலகம் முழுவதும் 7000 திரையரங்குகளிலும் தமிழகத்தில் 1200 திரையரங்குகளிலும் ஜெயிலர் திரைப்படம் வெளியானது. முதல் நாளில் மட்டும் 95.78 கோடி ரூபாய் இந்த படம் வசூல் ஈட்டிய நிலையில் முதல் வாரத்தின் இறுதி நாட்களில் செய்த வசூல் குறித்த தகவல் வெளியாகியுள்ளது. மொத்தம் 4 300 கோடி ரூபாய் வசூலை தாண்டியுள்ளதாக கூறப்படுகிறது. எந்திரன், கபாலி, 2.0 திரைப்படங்களை தொடர்ந்து ரஜினியின் 4வது படமாக ஜெயிலர் 300 கோடி ரூபாய் வசூலை ஈட்டியுள்ளது குறிப்பிடத்தக்கது.